நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த ஆழ்நிலை தியானம் பண்றப்ப வர ஆனந்த நிலையில சில மோசமான விளைவெல்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி பேசலாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்ப ஒருத்தர் வந்து நல்லா துப்பாக்கி சுடுற பயிற்சி எடுத்திருக்காருன்னு வச்சுக்குவோம். நல்லா குறி பார்த்து சுடவும் கூட அவர் செய்வாரு. இப்ப அவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறப்ப நடராத்திரி ஒரு திருடன் ஒருத்தன் பூந்துடுறான். இவர் துப்பாக்கி எடுக்கிறாரு, ஆனா கை நடுங்குது. பயத்துல துப்பாக்கி திருடங்க கை கொடுத்துடுறாரு. எனக்கு பயிற்சி அரங்கத்துல தான் துப்பாக்கியில குறி பார்த்து சுட தெரியும், இப்படி திருடனோடலாம் சண்டை போட தெரியாதுன்னு அவர் சொல்றதா வச்சுக்குவோம். இப்ப நம்ம அவரை பத்தி என்னதான் நினைக்கிறது? இப்படித்தான் நம்மளோட தியான முயற்சி எல்லாமே அமைஞ்சிருக்குது. நல்லா ஆனந்தமா தியானத்துல இருப்போம், மனசு நல்லா அமைதியா இருக்கிற மெல்லிச மாதிரி அந்த ஆனந்த அனுபவம் நம்மள அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். ஆனா எதிர்பாராத சமயத்துல நம்ம ஆபீஸ்லயோ இல்லாட்டி வீட்லயோ எதனாச்சும் பிரச்சனைல மாட்டிக்கலாம். ஏன்னா உலக நிகழ்வு எதுவுமே நம்மளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. பாருங்க, எந்த நேரத்திலும் எதுவுமே நடக்கலாம், ஏதாச்சும் பிரச்சனை நம்ம எதிர்பாராம மாட்டிக்கலாம். அப்ப வந்து நம்ம தியான அனுபவம் எல்லாம் கலைஞ்சு போய் நம்ம மனசு ரொம்பவும் டென்ஷன் ஆயிடும், மன துன்பமும் போராட்டமும் வந்துடும். அப்ப தியானத்தை வந்து நம்மளோட உதவிக்கு கூப்பிட்டோம்னா அது ஒண்ணும் வராது. நீ உன்னோட பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம ஜாலியா ஆனந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைங்க தீர்க்கப்படாம இருக்கும், அதையெல்லாம் வலுக்கட்டாயம ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம தியானத்துல ஈடுபடுவோம். இப்ப நம்ம பயிற்சியோட காரணமா நம்மளுக்கு தியானத்தை நல்லா சரியா கூட பண்ண முடியலாம். நம்ம உலக கவலை எல்லாத்தையும் மறந்து கூட தியானத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நல்லா சாத்தியமா கூட இருக்கும். ஆனா அத்தனை கவலையும் நம்ம வீட்டு வாசல்லயே காத்துக்கிட்டு இருக்கோம். நீ தியானத்தை முடிச்சிட்டு வெளில தானே வரப்போற, அப்போ உன்னை கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா கவலையும். தியானத்தோட வேகம் தணிஞ்சதும் நம்மளோட உலக கவலை எல்லாமே நம்மள அப்படியே பிடிச்சுக்கும். நாம தீர்க்க வேண்டிய பிரச்சனை எல்லாமே நம்மள பிடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் போராட்டத்தையும் தந்துடும். தியானம் பண்றப்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விதி ஒண்ணு இருக்குது. இந்த பிரச்சனை ரொம்ப இருக்கிறப்பவோ இல்லாட்டி ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையோ ஆழ்நிலை தியானத்தை வந்து ரொம்ப முரட்டுத்தனமா பண்ணக்கூடாது. சிலர் இந்த மாதிரி பண்றதுனால மன முறிவு கூட ஏற்பட்டு அதை சரி பண்றதுக்கு டாக்டரையும் மருந்தையும் தேடி போற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால தியான சம்பந்தப்பட்ட நம்மளோட ஆனந்த அனுபவத்தை எல்லாம் நாம நிர்பந்தமா வலுக்கட்டாயமா பெறவே முடியாது. இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த தியானம் சம்பந்தப்பட்ட ஆனந்த அனுபவத்தை எல்லாம் வலுக்கட்டாயமே பெற முடியாதுன்னு சொன்னோம். அதை பத்தி நீங்க பேச போறோம்னு சொன்னோம். ஒரு நண்பர் வந்து அவரு கணினி பொறியாளர், அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஒரு தடவை பெங்களூர்ல இருந்து வந்து ஐயாவை பார்த்து தன்னோட அனுபவத்தை பத்தி எல்லாம் சொல்லி ஆலோசனை கேட்கிறாரு. அவர் வந்து 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தப்பவே முத முதல்ல அவருக்கு அந்த நிகழ்வு வந்திருக்குது. ஒரு நாள் அதிகாலையில யூரின் பாஸ் பண்றதுக்காக படிக்கல இருந்து கீழே இறங்கியிருக்காரு. ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்னோட படிக்கல இருந்து மட்டும் தான் வெளியில வெளில, தன்னோட உடம்புல இருந்து கூட வெளில வந்துட்டோம்னு சொல்லிட்டு. அப்படி உடம்புல இருந்து வெளியில வந்துட்டாலும் அவரால் எல்லாத்தையும் பார்க்கவும் முடியுது, கேட்கவும் முடியுது. கட்டில படுத்து கிடந்து அவரோட உடலையும் கூட அவரால் பார்க்க முடிஞ்சிருக்குது. அப்புறம் திரும்பவும் தன்னோட உடம்போட அவர் சேர்ந்துக்கிறாரு. இந்த மாதிரி அனுபவம் அவருக்கு அதுக்கப்புறம் கூட பல தடவை வந்திருக்குது. இந்த மாதிரி அனுபவத்தை எல்லாம் மேலும் பல பேர் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு அதனால வர வழியில அப்படியே படுத்திருக்கிறாரு. இவரும் அதே மாதிரி உடம்புக்கு வெளியில வந்துட்டாரு. கட்டில படுத்திருக்கிற அவரோட உடம்ப அவரால் வேறு நபரோட உடம்ப பாக்குற மாதிரி கூட பார்க்க முடியுது. ஆனா உடம்புக்கு வெளியில வந்துட்டதால அவரால் ஆபரேஷன் உண்டான காயத்தோட வழிய உணர முடியல. திரும்பவும் அவர் தன்னோட உடம்புக்குள்ளார போன அப்புறம் தான் அந்த வழிய உணர முடியுது. இப்படி ஜடமான நம்ம உடம்புல இருந்து சில பேர் தங்களோட மன உடலை, அதாவது சூட்சம உடலை மட்டும் பிரிச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்ப அந்த நிலையில உடல் சார்ந்த அனுபவம் எல்லாமே அப்படியே துண்டிக்கப்பட்டிருது. அவங்களால பார்க்கவும் கேட்கவும் முடிஞ்சா கூட உணர்வு பூர்வமா எந்த அனுபவமே இல்லாம அவங்க இருக்கிறாங்க. ஆன்மீக அனுபவங்கள் பலதும் இப்படி ஆனந்த அனுபவமா இருந்தாலும் கூட அது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலத்துல ஏற்படுற அனுபவமா இருக்குது.
அதனால அது எல்லாமே நம்ம உடம்போட உதவி இல்லாம அனுபவிக்கிறதுக்கு முடியாது. ஸ்தூலமான உடம்பும் சூட்சமமான உடம்பும் சேர்ந்திருக்கிற நிலையில தான் இந்த அனுபவம் எல்லாமே ஒரு அனுபவிக்கப்படுற அனுபவமா ஆகுது. உடல் ரீதியான அனுபவம் எல்லாத்துக்குமே நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு எல்லை இருக்குது. எல்லை மீறிய அனுபவத்தை நம்ம உடம்பு தாங்க முடியாது. அது நம்மளோட உடம்போட ஆரோக்கியத்தை ரொம்ப பாதிச்சுப்படும். ஆன்மீக உலகம் பத்திய ஒரு சரியான தகவல் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படல. அதனாலதான் சில தவறான அனுபவங்கள் கூட ஏற்பட்டு போயிடுது. இதனாலதான் பலர் வந்து ஆன்மீக அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி போயிடுது. ஆன்மீக அனுபவம் எல்லாமே ஒரு அளவுக்கு உட்பற்ற வரைக்கும் ரொம்ப சிறப்பா தான் இருக்குது. அதுவே அளவுக்கு மீறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த ஆன்மீகம் பண்ற ஆட்டையே கூட அப்படியே சாச்சு பிடிச்சு. ஆன்மீக அனுபவம் காரணமா சில பேரு தங்களோட டெய்லி ரொட்டீன், அதாவது அன்றாட பணியை கூட செய்ய முடியாத அளவுக்கு வந்துடுறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஆன்மீக அனுபவத்துல ஆசை வச்சுக்கிட்டு தங்களோட உலகத்து கடமை எல்லாத்தையும் அப்படியே புறக்கணிச்சிடுறாங்க. அவங்களுக்கு சாதகமான முறையில இது மாதிரி துறவரம் கூட ரொம்பவும் எல்லாத்தாலையும் போற்றி புகழப்படுது. இப்ப இந்த குடிபோதைக்கு அடிமைப்பட்டுட்டு உலக கடமைகள் எல்லாம் புறக்கணிக்கிறதுக்கும் இந்த ஆன்மீக போதையில அடிபட்டுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு உலக கடமைகள் எல்லாம் புறக்கணிக்கிறதுக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. குடிபோதையும் சரி ஆன்மீக போதையும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப துறவரங்கிறது அக உலகம் சம்பந்தப்பட்டது. அகத்தை பொறுத்த அளவுல எல்லா அனுபவங்களையும் திறந்துதான் ஆகணும். அங்க வந்து உயர்வான அனுபவம் இல்ல தாழ்வான அனுபவம் இல்ல தெய்வீக அனுபவம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா அனுபவத்தையும் தானா வந்து தானா மறைத்துக்கு அனுமதிக்கிறது தான் ரொம்ப சரியா இருக்கும். நல்ல அனுபவம் உயர்வான அனுபவம் அப்படின்னு அதை பற்றி பிடிச்சிக்கிறதுக்கு தான் ரொம்ப தப்பா இருக்குது. ஆனா புற உலகத்தை பொறுத்த அளவுல எல்லாத்தையும் இணைச்சிக்கிற அறம் தான் சரியானதா இருக்குது. நன்றி, வணக்கம்.